வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு குட் மார்னிங். உங்ககிட்ட சொல்றதுக்காக எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. அஜித் சொல்ற மாதிரி மாசா சொல்லணும்னு ஆசை, பட் அந்த ஸ்டைல் எல்லாம் நமக்கு வராது. பட் இருந்தாலும் ஐம் பேக் வித் ரிலாக்ஸ் காஃபின்னு சொல்றது செம்ம ஹாப்பியா இருக்கு. சோ எல்லாரும் பத்திரமாவும் சேஃபாவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே இன்னுமே பிரிகாஷனரியா இருங்க, பிகாஸ் இந்த பேண்டமிக் இப்போதைக்கு நம்மளுக்கு டாட்டா பைபை சொல்ற மாதிரி இல்ல. கொரோனா கேக் வெட்டி கொண்டாடாம கிளம்பது போல. சோ பத்திரமா இருங்க, எங்க போனாலும் மாஸ்க் அண்ட் சானிடைசர் இல்லாம போகவே போகாதீங்க. சோ இந்த அழகான டியூஸ்டே மார்னிங் ரிலாக்ஸ் காஃபி கேட்டு என்ஜாய் பண்ற எல்லாருக்குமே ஒரு மாசான சூப்பரான சாங் போடணும் தான் உங்களுக்காகவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சாங் எடுத்து வச்சிருக்கேன், நெருப்புடா நெருங்குடா அப்படின்னு. எல்லாருமே கேட்டு உங்க நாள சூப்பரா கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கேட்டு என்ன ஷோ ரிலாக்ஸ் காஃபி. ஒரு சம
மாஸ் அந்த சாங் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க என்ன ஷோ ரிலாக்ஸ் காஃபி வித் மீ ஆர்ஜே சண்மதி. நம்ம எல்லாருக்குமே பாட்டு கேக்குறதுனாலே ரொம்ப பிடிக்குங்க. என்ன கேட்டா காலையில 8:30 நிமிஷத்துல இருந்து பாட்டை போட ஆரம்பிச்சா நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் கூட பாட்டு பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். நான் பாட்டுக்கு தூங்கணும் அப்படின்னா கூட ஹாப்பியா இருக்குங்க. சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே அப்படிதான், பாட்டுனா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மியூசிக்கும் பாட்டுக்கும் பிடிச்ச ஒரு ஆள்னா கண்டிப்பா அதை எஸ்பி பினே சொல்லலாங்க. அவர் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆகி நம்ம எல்லாருக்குடையுமே திரும்பி மீண்டும் பயணிக்கணும், புதுசா மறுபிரிவு எடுக்கணும்னு நம்ம நிறைய பேரை பிரார்த்தனை செஞ்சிருப்போம். பட் இது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் தான். எஸ்பிபி அவர்கள் உயிர் பிரிஞ்சது, ஆனா அவரோட உயிர் பிரிஞ்சிருந்தாலும் அவர் உயிரா நினைச்ச அவரோட பாடல்கள் நம்மளை விட்டு எப்பவுமே போகாதுங்க. இந்த உலகத்துல மனுஷங்க இருக்கிற வரைக்கும் அவரோட பாடல்கள் கண்டிப்பா உயிரோட தாங்க இருக்கும். இந்த இனிமையான குரலுடைய நம்ம எஸ்பிபி ஒரு சூப்பர் கியூட்டான டான்ஸ் ஆடினதுதான் காவலன் படத்துல காதலிக்கும் பெண்ணின் கைகள் சாங்ல ஆடினதுங்க. யாராலுமே அது மறக்கவே முடியாது. சோ இப்ப அந்த சாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். எஸ்பிபி அவர்கள் நினைவா, வி லவ் யூ ஆல்வேஸ் எஸ்பிபி சார். நீங்க எங்க இருந்தாலுமே உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். எப்பவுமே உங்க பாடல்களை கேட்டுட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இந்த சாங்க கேட்டுட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க என்ன ஷோ ரிலாக்ஸ் காஃபி.
நான் பட்டு தேவையில்லையே, காக்க கூட தூது போகுமே. காதல் ஜோதி புகைவதில்லை, காதல் என்றும் குற்றமே பார்ப்பதில்லை. இதில் அற்பமானது எதுவும் இல்லை, இந்த நுட்பம் புரியவில்லை. உங்க தேவ சூப்பர் கூல் ஆக்குறதுக்காகவே ஒரு செம்மையான சாங் கேட்டுட்டு வந்தாச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்க என்ன ஷோ? ரிலாக்ஸ் காஃபி வித் மீ ஆர்ஜி சண்மதி. ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ என்னடா காலங்கத்திலேயே சம்மந்தம் இல்லாம உளறிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் இல்லைங்க, இந்த பழமொழியில வர மாதிரி தாங்க. அந்த கொக்கு எவ்வளவு நேரம் அந்த ஒத்த காலை வச்சுட்டு தண்ணிய பாத்துட்டே நிக்குமாமா. குட்டி குட்டி மீன் எல்லாம் வந்தா அதெல்லாம் சாப்பிடாம தன்னோட பசை ஆத்துற அளவுக்கு பெரிய மீனா வந்தா அந்த சான்ஸ் ஒரே கடில சாப்பிட்டோம். நீங்களும் உங்க லைஃப்ல வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கதவை தட்டும் போதே திறந்து பிடிச்சு கபால் இழுத்து அந்த சான்ஸ சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுல உங்க ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு மேல 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 போயிட்டே இருக்கலாம். இப்ப நான் போகிறேன் மேலேன்னு ஒரு சிச்சுவேஷனல் சாங் வருது, எஸ்பிபி வாய்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் காஃபி.
மனம் பூமாலை செய்தே வாடுதே. எண்ணத்தை தேடும் போர்வையாவும் சிலையாகாதோ வாராதோ வந்தாடும் இன்று. நீங்க கேட்டுட்டு இருக்க என்ன ஷோ ரிலாக்ஸ் காஃபி வித் மீ ஆர் ஜே சண்மதி. இப்போ கொரோனா லாக்டவுன் அது இதுன்னு சொல்லி ஒரு 2-3 months அப்படியே ஓடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த அன்லாக் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் திஸ் இஸ் த நியூ நார்மல் அப்படின்னு சொல்லி ஒரு வேற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங், சானிடைசர்னு, அது மட்டும் இல்லாம டே மச்சம் கொரோனா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கொரோனாவும் நம்ம கூட வாழ்ற ஒரு ஆளுங்கிற மாதிரியே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு கொரோனா நம்ம வாழ்க்கையோட ஒன்றி பயணிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூ நார்மல்ல போரிங்கா போயிட்டு இருந்தோம் நம்ம லைஃப்ல ஒரு சூப்பரான விஷயம் நடந்ததுன்னா அதுதாங்க இந்த ஐபிஎல். ஆனா சூப்பரா ஐபிஎல் ஆரம்பிச்சாலும் நம்ம சிஎஸ்கே சுமாரா ஆடி நம்மளோட இதயங்கள்ல அப்படியே கத்தி குத்தி ரத்தம் வலி வலின்னு வலிய மாதிரி தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்க. வேற எதுவுமே கெட்டதா இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நம்ம தல தோனி மேட்சுக்கு நடுவில் அப்படியே சோர்ந்து போறதை பார்க்கும் போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த 2020, இது ஒரு சாபக்கேடான ஒரு வருஷம் போலயே அப்படின்லாம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. பட் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டாது நாங்க அதை தட்டி தொடர்த்து போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தது என்னன்னு பார்த்துட்டே போலாம். நீங்களும் அதே மாதிரி வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ப்ரொசீட் ஆயிட்டே இருங்க, நமக்கு கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் வரும். சோ இப்ப அடுத்த சாங் கேட்கிற டைம் அதாச்சு. ஜீவி பிரகாஷ் மியூசிக்ல விக்ரமன் அனுஷ்காவோட சூப்பர் காம்போல ஒரு சமையான சாங் கீழ என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க என்ன ஷோ சம்மதி கூட ரிலாக்ஸ் காஃபி. நீ என்பதே நாதாரடி நான்
பாதி கதவு நீயடி, மறுபாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறுபாதி கதவு நானடா. தாள் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேச போறோம்னு நினைச்சு, அது பேசணுமா இது பேசணுமா எதெல்லாம் பேசணும்னு நினைச்சோம் அப்படிங்கறதையே மறந்து போற அளவுக்கு நம்ம லைஃப் பிஸியாவே மாறிடுச்சு. பட் இருந்தாலும் ஞாபகம் இருக்கிற விஷயத்த சொல்லலன்னு பார்த்தா அதுக்குள்ள ஷோ முடிக்கிற டைம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா, வார வாரம் டியூஸ்டே கண்டிப்பா ஏதாவது ஒரு ஷோல உங்களை மீட் பண்ண வந்துருவேன். நீங்களும் ரெடியா இருங்க, தொடர்ந்து ரிலாக்ஸ் ஸ்டுடியோ இந்தியால இருக்க எல்லா ஷோஸுமே கேட்டு உங்க லைஃப் செம்ம ஸ்பைசியா வச்சுக்கோங்க. ஆனா இந்த லாக்டவுன் அப்புறமா நடந்த இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த மலையும் சில்லான ஒரு கிளைமேட்னே சொல்லலாம். சோ நான் டாடா பை பை சொல்றேன். இந்த டைம்ல உங்க கிளைமேட்டும் அப்படியே கூலா, உங்க மூடும் கூலா சில்லா இருக்கணும்னு விஷ் பண்ணிட்டு, இந்த நாளும் இந்த வாரமும் இனிமையாகவே அமையட்டும் விஷ் பண்ணிட்டு நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. சோ ராஜா ராணி படத்துல இருந்து ஜிவி பிரகாஷோட மேஜிக்கல் மியூசிக்ல நம்ம ஜெய் அண்ட் நயன்தாராவை அப்படியே செம்மையா ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு சூப்பரான சாங் வருது. கீழே என்ஜாய் பண்ணுங்க. உங்க நாள் சூப்பரா இருக்கட்டும்னு விஷ் பண்ணிட்டு கதை சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் ஆர்ஜி சண்மதி. கதை மக்களை பாய் பாய், டேக் கேர்.